யாருக்கு பாராட்டு விழா நடத்தணும்? இளையராஜா ஐயாக்கு. அவ்வளவுதானே பேசினார். பாரத் ரத்னா கிடைச்சதுக்கு அப்புறம் பாராட்டு விழா நடத்துவோம். இளையராஜா ஐயாவுக்கு பாரத் ரத்னா கிடைத்த பின்பு பாராட்டு விழா நடத்துவோம். இளையராஜா ஐயா சின்னதாக பண்ணதுக்கெல்லாம் அவருடைய திறமையை, அவருடைய நம்பிக்கையை, அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏற்கனவே சொல்லியது போல் இசைஞானி அவர்கள் ஒரு சமுத்திரம் போல, ஒரு கடல் போல் உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிம்பிளாக அவர் இப்படி சொன்னார், புக்கில் எழுதினார், ராஜ்யசபா சீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இளையராஜாவை தயவு செய்து சிறுமைப்படுத்தி விடாதீர்கள். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை பாரத் ரத்னா இளையராஜா அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. அது கிடைத்த பின்புதான் இளையராஜா அவர்களுக்கு எந்தெந்த சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறதோ அது கிடைத்ததாக அர்த்தம். அதுக்கப்புறம் பாராட்டுலாம் நடத்தலாங்கண்ணா. இளையராஜாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்பு அதிமுகவின் இருந்த முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காங்க. பாஜகவினுடைய தலைவரான பின்பு தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா மீடியாவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, மீடியாவுக்கு தமிழகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மீடியா நியூஸ் டிபேட் எடுத்து பாருங்கள், என்ன டிபேட் போட்டிருக்கீங்க? தமிழர்கள் எப்படி முன்னேற்றணும், என்ன பண்ணணும், இளையராஜா ஐயாவுக்கு என்ன பண்ணணும், இளையராஜா என்ன சொன்னார்ன்னு தான் உங்கள் கண்ணை குத்துதோ தவிர எவ்வளவு பாட்டு எழுதினார், உலகம் ஃபுல்லாக போயிருக்கார். நான் தொடர்ந்து 5 நாட்களாக பாரத் ரத்னாவை பற்றி பேசுகிறேன். ஒரு மீடியா அதை பற்றி டிபேட் வச்சிங்களா? உங்கள் சேனல் வச்சிங்களா? எந்த சேனல் நீங்கள் பேசுனீங்களா? நீங்கள் கோயரால் பற்றி ஆர்டிக்கல் போட்டிங்களா? இளையராஜா அவர்கள் பாரத் ரத்னா ஃபிட்டு நீங்கள் பேசுனீங்களா? எதுவுமே பேசலை. ப்ரெஸ் மீட் வந்தாச்சு, 4 கேள்வி கேட்கணும், அதுக்காக 4 கேள்வி கேட்குறீங்க. நான் கேட்குற கேள்வி சொல்லுங்கள், இளையராஜா அவர்களுக்கு பாரத் ரத்னாவுக்கு ஃபிட்டாக இல்லையா நீங்கள் பதில் சொல்லுங்கள். இளையராஜா அவர் ஆனால் ஒரு நிமிஷம், இளையராஜா அவர்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து இளையராஜாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுமான்னு கேட்டிங்களா? இன்றைக்கி நீங்கள் வந்து இளையராஜாவுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ராஜ்யசபா சீட் கொடுங்கன்னு இன்னைக்கு கேட்டீங்க. அதற்கு நான் மறுப்பு தெரிவித்து ராஜ்யசபா சீட்டுக்குள்ள ஒரு ஃபிட்டே இல்லை, பாரத் ரத்னா கொடுங்கன்னு. நீங்கள் பத்திரிகையாளராக 5 மாதங்களுக்கு முன்பு 6 மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலையை பார்த்து, அண்ணே இளையராஜா அண்ணனுக்கு பாரத் ரத்னா கொடுத்தா சரியா இருக்குமா நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? நீங்கள் கேள்வி கேட்டால் தானே பதில் சொல்ல முடியும். திராவிட கட்சிகள் சொல்லாதப்ப நான் சொல்ல வேண்டிய கடமை. இளையராஜா அவர்கள் இங்கே பாருங்க, வெரி சிம்பிள். உங்கள் மாஸ்டர்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் பே மாஸ்டர்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும், தயவு செஞ்சு ஒரு அரசியல் காரணத்துக்காக இளையராஜா ஐயாவை கொச்சப்படுத்தாது. நீங்கள்லாம் பிறந்த வருஷத்தில் 20 படத்துக்கு பாட்டு போட்டிருப்பார், உங்கள் அப்பா பிறந்த வருஷத்தில் 30 படத்துக்கு பாட்டு போட்டிருப்பார். ஒரு நிமிஷம், நீங்கள் சும்மா கடைக்கு வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கும் பொழுது ஒரு தீபாவளிக்கு 6 படம் 7 படம் ரிலீஸ் ஆகும். தயவு செஞ்சு அந்த மா மனிதனை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அரசியல் சாக்கடைக்குள் அடைச்சி வைக்காது.